ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் ஓடி கோடி 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 எண்ணிறந்த கோடியே ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நமச் சிவாய ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நமச் சிவாய ஒன்றையானறிந்து கொண்டடின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நமச் சிவாய ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நமச் சிவாய குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பாருங்க, பைரவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு எந்திரிச்சு போகவே மாட்டுறாரு. அவ்வளோ ஒரு பாசக்கார ஒரு பைரவராக இருக்கிறாரு. பைரவரை பற்றி நிறைய கான்செப்ட் பேசலாம். மெயினாக இன்னைக்கு நாய் அப்படின்றது அவ்வளோ கேவலமான வார்த்தை ஒன்றும் இல்லை, அது அற்புதமான வார்த்தை தான். கண்ட இடங்களுக்கு மனிதர்கள் யூஸ் பண்ணி இந்த நாய் அப்படின்றத ரொம்ப மோசமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்த ஐந்தறிவு ஜீவன்கள்லேயே நாய் என்பதற்கு எப்பயுமே மதிப்பு மரியாதை என்பது ரொம்ப ஜாஸ்தி. என்ன ரீசன் வந்து தெரியுங்களா? இது டக்குன்னு ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ ஒரு உதயம் ஒன்று உதயமாச்சு. உண்மையாகவே ஒருவனுக்கு ஆன்மீக அருள் கிடைக்கணும், தெய்வத்தோட காட்சி கிடைக்கணும்னா எப்படி இருக்கணும் ஒருத்தன் அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீட்டில் பூட்டி வைக்கப்பட்ட நாய் எப்படி தனது எஜமானன் எப்போது வருவான் என்று காத்து ஏங்கி கிடக்கிறதோ, ஒரு யோக சாதகன் அல்லது ஆன்மீகவாதி என்பவன் இறைவன் அருள் கிடைத்தே தீர வேண்டும் என்பதற்கு அப்படி காத்து இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இதில் நீ என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு வீட்டில் நீங்கள் வளர்க்கக்கூடிய நாயை பூட்டி வச்சுட்டு காலையில் பூட்டி வச்சுட்டு சாயந்தரம் வரீங்க அப்படின்னா அது நினச்சி பாருங்கள், எப்படி வெயிட் பண்ணும், எப்படி ஏங்கும், எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார்னு எப்படி ஏங்கும். வந்து கதவை திறந்தோடனே என்ன மாதிரியான டான்ஸ்லாம் இதாகும், என்ன மாதிரி உங்களை ஏறும், நல்லா நாக்கை வச்சு நல்லா நாய் உங்கள் முகத்துலலாம் நக்கும், என்னென்னமோ பண்ணும் இல்லையா. அப்போ பாருங்க, அதனுடைய அன்பு அப்பேற்பட்ட ஒரு அன்பு, அப்பேற்பட்ட ஒரு பாசம் அந்த நாய்க்கு இருக்குது. யார் மேலே? எஜமானன் மேலே இருக்குது. அதுபோல் உங்களது குருநாதர்கள் மீதும், உங்களுடைய இஷ்ட தெய்வம் மீதும், அல்லது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மீதும் உங்களுடைய பாசம் அப்படி இருக்கணுமா? ஒரு நாய் அளவுக்காக நம்ம பாசம் இருந்ததா, நம்ம நேசம் இருந்ததா? இந்த அளவு கூட இல்லாமல் அப்புறம் கடவுள் எனக்கு காட்சி தரல, நானும் நாலு வேலை குளிக்கிறேன், நானும் நாலு வேலை தொழுகிறேன், நானும் நாலு வேலை சாமியை கும்பிட்றேன், எனக்கு மட்டும் அந்த கடவுள் காட்சி தரலையே பாபா அப்படின்னா எப்படி தருவார்? எப்படி வந்து இது போ இயற்கைக்கிட்ட இருந்து தாங்க எல்லாமே நம்ம கற்றுக்கணும். இந்த நாய்கிட்ட இருந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும், மயில்கிட்ட இருந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும், காக்கா கிட்ட இருந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும், நம்ம எறும்புகிட்ட இருந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும், எல்லா உயிரினங்கள்கிட்ட இருந்து ஒவ்வொன்றும் கற்றுக்கணும். கழுகிடம் உயரப்பா பறக்க கற்றுக்கணும், முயல் குட்டிக்கிட்டோம் எப்படி வந்து வேக வேகமாக ஓடுறதுன்னு கற்றுக்கணும், நாயிடம் நன்றியை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது நாய் இப்போ ஒரு பக்கம் பார்த்துட்டேன், இப்போ இன்னொரு பக்கத்தையும் பார்ப்போம். நம்ம ஒரு சில நாய் என்ன பண்ணுதுன்னா எஜமானனுக்கு மட்டும்தான் உண்மையாக இருக்கும், மீதி எல்லாத்துக்கும் எகென்ஸ்டாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நாய்கிட்ட ஒரு சில விஷயத்தை கற்றுக்கிட்டு அடுத்த கட்டம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், மனிதன் என்பவன் நாய்க்கு மேலே இருக்கணும். எப்படி? எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு காட்டணும். எல்லா உயிர்கள் மேலே நம்ம அன்பு காட்டும் போது மட்டும்தான் வாழ்க்கையில் உயர்ந்த கட்டத்துக்கு செல்ல முடியும். நாயாவது தன் எஜமானன் மேலேயும் தன் குடும்பத்தை சார்ந்தவங்க மேலேயும் தான் அன்பாக இருக்கும். ஆனால் நாம் எல்லோர் மீதும் அன்பாக இருக்கும்போது வாழ்வில் உயர்ந்த கட்டத்தை அடைந்து விடலாம். இதில் இருக்கக்கூடிய மாபெரும் சூட்சமும் இதுதான். ஸோ இன்றைக்கி பைரவர்கிட்ட இருந்து நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமும் இதுதான், கால பைரவர் சொல்லக்கூடிய விஷயமும் அதுதான். தடவி தடவி படுக்க போட்டாச்சு, பரவாயில்ல, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். நன்றி, வணக்கம். ஓடி 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 கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் பழமொழியவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், அவ்வளவு கொடுக்கணும், இடையில அவ்வளவு மேட்ரு மறைக்கணும். கொடுக்கும் போது ஏன் அவ்வளவு நீங்க கொடுக்கும் போதுதான் வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியாது. அவ்வளவு கிஃப்ட் கொடுங்க, நல்ல விஷயங்களும் கொடுங்க அவங்களுக்கு.